கொரோனா காலத்திலும் பக்தர்களுக்கு அருள்வாக்கு வழங்குவதில் குறையாமல் பணி செய்தவர் அன்னபூரணி. இதனால் அவர் மீது வழக்குகளும் பாய்ந்தது. பல்வேறு வழக்குகள் பாய்ந்த நிலையிலும் நெட்டிசன்கள் சகட்டு மேனிக்கு விமர்சித்த போதும் எதற்கும் சளைக்காமல் தன்னை ஒரு தெய்வமாகவே பாவித்து வருகிறார் அவர். அகிலமெங்கும் முன்புகளை அறிய வைத்தாய் தாயே, ஆன்மீக ஞானத்தை போதித்தாய் நீயே, அம்மா என்ற மூன்றெழுத்து மந்திரமும் நீயே, ஆனந்த கூட்டுக்குள் அடை காத்தாய் தாயே. பிரபல சர்ச்சை சாமியாரான அன்னபூரணி தற்போது திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் பகுதியில் ஆன்மீக சக்தி பீடம் நடத்தி வருகிறார். அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் இந்த ஆண்டு நவம்பர் 28 அன்று அரசுவின் இன்னொரு அத்தியாயம் ஆரம்பம், அதாவது அரசுவின் அடுத்த பரிணாமம் ஆரம்பம் என குறிப்பிட்டுள்ளார். அப்பாற்பட்ட சக்தி தன்னை இயக்கினாலும் சமுதாயத்தின் பார்வையில் தனி ஒரு பெண்ணாக இருப்பதால் தனக்கு ஏற்படும் இடையூறுகளால் பாதுகாப்பு கருதியும் எந்த ஒரு தொந்தரவும் இன்றி என்னுடைய ஆன்மீக சேவையை சுதந்திரமாக செய்யவும் இந்த முடிவை எடுத்திருப்பதாக அன்னபூரணி தெரிவித்துள்ளார். தன்னுடைய நிர்வாகத்தை கவனித்து கொள்ள எந்த ஒரு சுயநலமும் இன்றி விருப்பு வெறுப்பின்றி அர்ப்பணிப்பு உணர்வுடன் தன்னுடைய அருளை உலக மக்கள் அனைவருக்கும் கொண்டு சேர்ப்பதற்காக நவம்பர் 28 தனக்கு திருமணம் நடைபெற இருப்பதாக அவர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். தானும் அரசுவும் திருமணம் செய்து கொண்ட நாளான அதே நவம்பர் 28 தேதி ஆன்மீகத்திற்காக தன்னை அர்ப்பணித்த ரோஹித்தை திருமணம் செய்து கொள்வதாக அன்னபூரணி அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். சர்ச்சை சாமியார் அன்னபூரணிக்கு ஏற்கனவே 2 திருமணங்கள் நடைபெற்றுள்ள நிலையில் தற்போது 3 திருமணத்திற்கும் முடிவெடுத்து நாள் குறித்து விட்டார். இந்த அறிவிப்பு வலைதளங்களில் வைரலான நிலையில் அவரது பக்தர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மாலைமுரசு செய்திகளுக்காக செங்கல்பட்டு செய்தியாளர் விஷால்.